Hello friends, வணக்கம். இந்த வீடியோல கலர் பேப்பர் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வீட்ல டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசா இருக்கிறதுனால நான் ரெண்டு தடவை மடிச்சுக்க போறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரே டயத்துலேயே வந்து நிறைய சர்க்கிள்ஸ் கிடைக்கும். ஒரு 3 சென்டிமீட்டர் டயமீட்டருக்கு வந்து உங்ககிட்ட ஏதாவது மூடி காயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து காம்பஸ் வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி 3 சென்டிமீட்டருக்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு சென்டர் வரைக்கும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் பக்கத்தில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ஒரு பகுதியில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இப்படி இன்னொரு இதை அது மேலே வச்சு இப்படி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு சின்ன கோன் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் நான் வந்து 30 இது செஞ்சுருக்கேன். அடுத்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் 30 சென்டிமீட்டர் பை 7 சென்டிமீட்டர் எடுத்து அதோட ஒரு ஓரத்துலேருந்து இப்படி ரோல் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை பென்சிலோ வச்சு ஈஸியாக ரோல் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளையா அந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளவரை வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதோட டிப்பில் வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ போட்டிங்கன்னா டக்குன்னு உடனே ஒட்டிடும். அதனால தான் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் ஃபெவிகால் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் பிடிக்கணும், அப்போ தான் வந்து அது ஒட்டிக்கும். நம்ம எந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோமோ அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக இப்படி க்ளூ போட்டுட்டு அதை அப்படியே வந்து அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கில் வந்து ஒட்டிடலாம். அப்படியே சுற்றி சுற்றி ஒட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க ரெண்டையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஒட்டி முடித்தாச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு இதோட சென்டர்லேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதில் வந்து ஸ்டோன்ஸோ இல்லை பாசியோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாசி அதை வைக்க போகிறேன். இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதோட சென்டரில் நம்ம அப்படியே ஒட்டி விட்டுடலாம். எல்லாம் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் வந்து நிறைய கலர்ஸில் பண்ணலாம். இல்லை ஒரே கலர்லேயே நீங்கள் இன்னும் 2-3 பண்ணி ஃப்ளவர் பேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து 4 கலரில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.